சிக்கி தவிக்கிறார் சிவகார்த்திகேயன் பத்து படம் வந்தாலும் எமனாக நிற்கும் அந்த ஒத்த படம் சின்னத்திரையிலிருந்து சினிமான்ற வெள்ளித்திரைக்கு வர நடிகர்கள் அதிகபட்சமா சைட் ஆர்டிஸ்டா மட்டும்தான் முன்னேற முடியும் அதை தாண்டது ரொம்ப கஷ்டம்னு பேசினத உடை செறிஞ்சவங்கள ஷாருக் சிவகார்த்திகேயன் சந்தான மாதிரியான ஆட்களை சொல்லலாம் அதுல சவுத் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சிவகார்த்திகேயன் இன்னைக்கு ஒரு மாஸ் ஹீரோவா பெரிய லெவலுக்கு முன்னேறி இருக்காரு இந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அவரோட படங்கள் வரிசையா சொதப்பினாலும் கூட ரீசெண்டா டாக்டர் டான்னு அவரோட டி சீரீஸ் படங்கள்

இந்த படத்தை ரொம்ப பெருசாவே எதிர்பார்த்தாரு சிவகார்த்திகேயன் காரணம் இது சயின்ஸ் பிக்ஷன் அடிப்படையா கொண்ட இதுவரைக்கும் அவர் நடிக்காத ரக படம் அது மட்டும் இல்லாம ஏ ஆர் ரகுமான் மியூசிக் கம்போஸ் பண்ண நிரவ் ஷா கேமரா ரூபன் எடிட்டிங் பவர்ஃபுல் காம்போல உருவான படம் இது ஆனா அந்த படத்தோட தயாரிப்பாளரும் சிவகார்த்திகேயனோட நெருங்கிய நண்பருமா இருக்கிற ராஜாவுக்கு அவருக்கும் இடையில பிரச்சனை இருக்கிறதுனால ஒரு கட்டத்துல தயாரிப்பு செலவு சிவகார்த்திகேயனை ஏற்றாரு செலவு கையை மீறி போன நிலையில படம் இன்னுமே ரிலீஸ் ஆகல இந்த படத்துக்காக அவர் வாங்கின கடனும் அவர் நிம்மதி இல்லாம ஆக்குதா புதுசா அவர் கமிட் ஆகி வாங்கியிருக்கிற சம்பளம் அண்ட் அட்வான்ஸ் வச்சு கூட அந்த கடனை மேட்ச் பண்ண முடியாம தவிர்க்கிறார் சிவகார்த்திகேயன்